வெறும் 1500 ருபீஸில் ரொம்ப ஸ்டைலிஷான இந்த 20,000 mAh பவர் பேங்க்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரெண்டாம். இன்றைக்கி நம்ம இந்த லேப்கேருடைய போல்ட் ப்ரோ 20,000 mAh பவர் பேங்க்குடைய அன்பாக்சிங் அண்ட் மை குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பால் இருக்க பே பண்ணி க்ளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் லேப்கேர் அப்படின்ற மாடல் நேம் இருக்குது, நல்ல எல்லோ கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. கீழே அதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. போல்ட் ப்ரோ 20,000 mAh பவர் பேங்க் அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட்டும் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. சைட்டில் இதோடைய சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுடைய பேக் சைடில் இதோடைய கெப்பாசிட்டி அண்ட் இன்புட் அவுட்புட் ரேட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோடைய ரேட்டும் இங்கே 4900 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லேப்கேருடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு 1500 ருபீஸ் தான் அதில் போட்டிருப்பாங்க. பாக்ஸுக்குள்ளார ஃபஸ்ட்டு பவர் பேங்க்கு அதோடய கவர்லேருந்து நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ வாரம் ஃபஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நார்மல் யூஎஸ்பி டு டைப் சி கேபிள் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக. ஒரு நான் ரிவ்யூ பண்ணுற பாக்ஸில் வந்து பேப்பர் ஒர்க்ஸ் எதுவுமே வரவே இல்லை. பவர் பேங்க்கை சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷிங்கில் நல்ல கிரிப்பியாகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கை பீல் பண்ண வாட்டி அதை பார்க்கறதுக்கு அவ்வளோவும் நல்லா இருந்தது. பட் இது எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பர்சனல் ஒப்பீனியன் தான். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, அந்த மாதிரியான லுக்கில் தான் இருந்துருக்கு. ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, லேப்கேர் அப்படின்ற அவங்களுடைய பிராண்டிங் நேமும் கொடுத்துருக்காங்க. கீழே 20,000 mAh அப்படின்றதையும் இங்கே போல்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 LED 2 ரோவாக மொத்தம் 10 LED கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராவல் அப்போ உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலே ஒரு சின்ன ரப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வசதியாக இருக்கும். பவர் பேங்க்னுடைய டாப்பில் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே 2 USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் அவுட்டுக்காகவும், ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் இன் அண்ட் பவர் அவுட் ரெண்டுத்துக்காகவும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பட்டனாக 1 நீங்கள் கிளிக் பண்ணும்போது பவர் ஆன் ஆகிடும். ஸோ பேட்டரி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் இங்கே காமிக்கும். அண்ட் பவர் பட்டனை ப்ரெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் ஆகிடும். அண்ட் அதே பவர் பட்டன் நீங்கள் டபுள் டேப் பண்ணும்போது லைட்ஸ் வந்து ஆன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த லைட்ஸையும் 4 வகையான வேரியேஷன்ஸில் எரிய ஆரம்பிக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து லோ இன்டென்சிட்டியில் லைட் ஆன் ஆகும். நீங்கள் இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது மீடியம் இன்டென்சிட்டிலையும், அகைன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஹை இன்டென்சிட்டிலையும் வந்து லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்னொரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது SOS மோட் அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி ஒரு லைட் வந்து எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். சார்ஜ் எந்தளவு ஏறுது அண்ட் எவ்வளவு ஃபாஸ்ட்டாகிடுது அப்படின்றதுலையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பவர் கொடுக்குற பவர் பேங்கே ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் ஏற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து 22 வாட்ஸ் வரைக்கும் இவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ நான் ஷாமியுடைய 22.5 வாட்ஸ் அடாப்டர் மூலமாக சார்ஜ் ஏற்றும்போது அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட் வந்து ஆன் ஆகிடுச்சு. நீங்கள் பவர் பேங்க்லேயே க்ரீன் கலர் சிம்பிள் மாதிரி ஒன்று எரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இனேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஃபாஸ்ட் சார்ஜிங்லேயே சார்ஜ் ஆனாலும் பவர் பேங்க்கை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 8 to 9 hours கிட்ட டைம் எடுத்துக்குது. அகைன் நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கும் அதே 22 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற என்கிட்ட மொபைல் இல்லை. அதுக்கு பதிலாக Realme 3 Pro 20 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அந்த மொபைலில் சார்ஜ் ஏற்றும் போது இது வந்து ஊக் அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுடைய தான் ஏறுது. அண்ட் கூடவே பவர் பேங்க்லேயும் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற க்ரீன் சிம்பிளும் வந்து எரிய ஆரம்பிக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்கேருடைய போல்ட் ப்ரோ 20,000 mAh பவர் பேங்க் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 mAh பவர் பேங்க் மாதிரியே இது தெரியல. ஒரு 10,000 mAh பவர் பேங்க்கில் எந்த அளவு பவர் அவுட்புட் இருக்குமோ அந்த அளவு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னுடைய 4,000 mAh மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100 டூ டைம்ஸ் சார்ஜ் பண்ண அதுக்கே இந்த பவர் பேங்க்கில் 12% தான் சார்ஜே மிச்சம் இருந்தது. ஸோ அந்த 12%ஐயும் மறுபடியும் அகைன் சார்ஜ் பண்ணும்போது ஒரு 15 to 20% மொபைலில் சார்ஜ் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே சார்ஜ் ஏற்ற முடியல, பவர் பேங்க் ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் நம்ம சேனல்லையே போட்டுடைய 20,000 mAh பவர் பேங்க் ஒன்று, அதுவே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அதுவும் வந்து 1500 ருபீஸ் தான். பட் இந்த மாதிரியான ஃபேன்சியான விஷயங்கள் எதுவுமே அதில் இருக்காது. அண்ட் அதுலேயும் 22 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தது. ஸோ பட் அதுலேயே என்னால் 3 டைம்ஸ்னால ஃபுல் சார்ஜ் பண்ண முடிஞ்சது. பட் இதில் 2 டைம்ஸ் தான் ஃபுல் சார்ஜே பண்ண முடியுது. பேட்டரி வந்து அந்தளவு இதில் வந்து நல்லா கொடுக்குறாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதே 1500 ருபீஸ் பட்ஜெட்டில் போட்டில் ஒரு நல்ல பவர் பேங்க் இருக்குது.
அண்ட் எம்ஐயில் போனீங்கன்னா உங்களுக்கு 10,000 mAh பவர் பேங்க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கோடலாம் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் நல்ல பவர் பேக்கப் உங்களுக்கு கொடுக்கும், லாங் லைஃப்பும் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த பவர் பேங்க்குக்கு மேலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அண்ட் நீங்கள் இந்த பவர் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விதமான இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா என்னென்ன நல்ல விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அண்டு எல்லாமே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பால் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணிவிங்க, அப்போ தான் நான் ப்ரொடியூஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் எல்லாத்துடைய லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸை அங்கேயும் வந்து கேட்கலாம், நான் தாராளமாக ரிப்ளை பண்ணிவிடுவேன். அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பை.